கோவிந்தசாமி நகரை சார்ந்திருக்கிற இளநூல் தெருவில் குடியிருக்கக்கூடிய ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு சாதாரண ஏழை நடுத்தர குடியிருக்கிற அனாதிகளைப் போல அகதிகளை போல ஆக்கியிருக்கிறார்கள். அதிகாரிகளுடைய காவல்துறை பொதுப்பணித்துறை இந்த அராஜகத்தை சார்பில் நான் நன்மையாக கண்டிக்கிறேன். உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆகவே சொன்னால் அந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் யாரோ பின்னாடி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளி போடக்கூடிய ஒரு பொதுநல வழக்கை எடுத்துக் கொண்டு அதிகாரிகளும் எப்படி வாக்குறாரு. அப்படியான அதிகாரிகள் ஏன் நியாயத்தை எடுத்து சொல்லல? இது மேல்நிலை பொறுப்பு இல்லை, இது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம், இதுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமே இல்லை. ஏன் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு பகிரமா எடுத்து சொல்லல? ஆகவே இன்னைக்கு அந்த ரியல் எஸ்டேட் முதலாளிகள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இந்த பீட்டவுடைய அதிகாரிகளும் இன்னைக்கு விலை போயிருக்கிறார்கள். நான் பகிரமா தமிழக முதலமைச்சர் நீதிமன்ற உத்தரவு போட்டு அதிகாரிகள் அவங்க இருக்கிறாங்க. அமைச்சர்களுக்கு இந்த நாட்டில் என்ன அதிகாரம் இருக்கிறது? அமைச்சரவைக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? மக்கள் எல்லாம் தெருவில் நிக்கிற போது நீங்களும் வேடிக்கை பார்க்கறதா அமைச்சர்களுக்கு அழகா இருக்கு. எனவே மாநில முதலமைச்சர் நீதிமன்ற உத்தரவு ஏன் நீதிமன்றத்தை எடுத்து நீங்க மேல்முறையீடு போகக்கூடாது? ஏன் உச்ச நீதிமன்றத்துல அரசு ஒருவேளை இதே மாதிரி இந்த வீடுகளை நீங்க இடிச்சீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாழ்வில் நாங்களே தலைமை தாங்கி அந்த புதிதா கட்டப்பட்டிருக்கிற அபார்ட்மெண்ட் வீடுகள்ல இந்த மக்களை குடியேற்றுவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குடும்பத்துக்கு வழங்கிட வேண்டும், அந்த குடும்பத்தில் அரசு வேலையை வழங்கிட வேண்டும் என்று